Hi friends, welcome to Mann Vaasam channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. குழந்தைகள்ல இருந்து பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் ரெசிபி. அது எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. பாத்தீங்கன்னா இப்போ நான் கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு நான் ஸ்டிக் pan வச்சிருக்கேன். 2 லிட்டர் பால் எடுத்துக்கறேன். இப்போ இது பாத்தீங்கன்னா பேக்கரியில ரொம்ப விலை அதிகமான ஒரு ஸ்வீட் ரெசிபி. வீட்லயே இதை ஈஸியா செஞ்சு சாப்பிடலாங்க. சூப்பராவும் இருக்கும். பால் ஊத்திட்டு ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்க கூடாதுங்க. மீடியம் ஃப்ளேம்ல தான் இது செய்யணும். இப்போ இந்த 2 லிட்டர் பால் செஞ்சு முடிக்கிறது கண்டிப்பா 1 hour ஆகும். உங்களுக்கு பொறுமை தான் தேவை இதுக்கு. நல்லா அந்த மீடியம் ஃப்ளேம்ல உங்களுக்கு பால் நல்லா சுண்டணுங்க. இந்த ஏடுலாம் எடுத்து விட்டுட்டு நல்ல ஓரத்தெல்லாம் எடுத்து விட்டுட்டு லைட்டா கலரிங் நேர இருக்கணும் பாலை. நல்லா சுருண்டு வரணும் பாலுங்க. நல்லா சுருண்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம செஞ்சா தான் நல்ல சூப்பரா இருக்கும். நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டு டக்குனு செஞ்சீங்கன்னா அந்த ஸ்வீட் வந்து டேஸ்டா வராது. பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பால் சுருண்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு கால் எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ்ல கொஞ்சமா தண்ணி கலந்து நம்ம கலந்துக்கலாங்க. எப்பமே டைரக்டா நம்ம எலுமிச்சம்பழம் ஜூஸ் கலக்க கூடாது. அவ்வளவுதாங்க. எலுமிச்சம்பழம் ஜூஸ கலந்துட்டு எலுமிச்சம்பழ ஜூஸ் கலந்ததும் நம்ம கலக்க கூடாது. கரண்டி போட்டு ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்புறமேலாம் கலக்கணுங்க. ஏன்னா நீங்கள் உடனே கலந்தீங்கன்னா திரியே ஆகிடும். ஒரு நிமிஷம் கழித்து கலக்குனீங்கன்னா உங்களுக்கு குருணை குருணையாக கிடைக்கும் இல்லைங்களா. நம்ம பேக்கரிலாம் வாங்கும்போது அந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா ஒரு குருணை குருணையாக இருக்கிற மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது. அப்போ அந்த டைமில் நம்ம கலக்காத செஞ்சோன்னா சூப்பராக வரும். நம்ம வீட்லேயும் அந்த மாதிரியே நம்ம செய்யலாம். இப்போதே 2 லிட்டர் பாலுக்கு நான் 300 கிராம் சர்க்கரை சேர்க்குறேங்க. 300 கிராம் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். 1 லிட்டர் பாலுக்கு 150 கிராம் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். சர்க்கரையை வந்து ஒரே அடியாக சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கி விடுங்க. ஏன்னா ஒரே அடியாக சேர்த்தனா உங்களுக்கு நீர்த்த மாதிரி ஆகிடும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் திருப்பி மீதி இருக்கிற சர்க்கரையை சேருங்க. நான் அப்படி தான் சேர்க்குறேன். இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா செஞ்சு முடிக்கிற வரைக்குமே நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க செய்யணும். ஹை ஃப்ளேமில் சேர்க்கக்கூடாது. ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்க்குறேங்க. ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விடுங்க. இந்த சர்க்கரை வந்து கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் இந்த ஸ்வீட் செய்யணுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விடுறேன். நெய் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேருங்க. சேர்த்திங்கன்னா கொஞ்சம் வாசம் நல்லாயிருக்கும். பாருங்கள் அந்த கலர் மாறுது பாருங்கள். இந்த மாதிரி டைமில் தான் நம்ம எடுக்கணும். இந்த வானலை விட்டு எட்ட வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். இப்போ நான் வந்து மோல்டு வச்சுருக்கேங்க. இந்த அலுமினியம் ஃபாயில் வச்சுருக்கிறேன். அதை உள்ளே போட்டுட்டு மேலே ஒரு சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் டப்பா போட்டிருக்கேன். பிளாஸ்டிக் டப்பாவில் டைரெக்டாக சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரியே ஸ்மெல்லு வரும். அதனால் உள்ளார வந்து அலுமினியம் ஃபாயில் வச்சு போட்டிருக்கோங்க. லைட்டாக தட்டி விடுங்க. அவ்வளோதாங்க. ஒரு 2 மணி நேரம் கழித்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நல்லா ஆறிடுது. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் வாங்க. அலுமினியம் ஃபாயில் போட்டதுனால நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண் வாசம் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.